Hi friends, welcome back to rithuvlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா இந்த vlog வந்து Friday எடுத்ததுங்க. நாங்க ஃபேமிலியோட எல்லாரும் வந்து கொடுமுடியூருக்கு வந்து ஒரு ட்ரிப் வந்து கிளம்பிட்டோம். இந்த ட்ரிப் நாங்க யார் யார் போய் இருக்கோம் அப்படினு சொல்லி இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம வந்து subscribe பண்ணிக்கங்க, கூடவே இருக்க bell icon-அ click பண்ணிக்கங்க. அப்ப வாங்க vlog continue பண்ணலாம். தெரியுமா ஒரு ஆத்துக்கு போறோம். ஆத்துக்கு கொடுமுடியாறு போய் தண்ணியில ஜாலியா விளையாடலாம். பீச் மாதிரியே இருக்கும். நீ அங்க போய் குளிச்சுக்கலாம். வேணாம், வீட்டிலேயே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா போலாம். பாப்பா நீ வரையா வரலையா? நீ வேணாம் இங்கே இரு. அடையோயோ நீ வேணாம், மகளை நீ விட்டுட்டு தாங்க போறோம். நீ சும்மா சொன்னடி தங்க, அண்ணனை விட்டுட்டு போயிடலாம். அண்ணனை ஸ்கூல்ல விட்டுட்டு போயிடலாம். செக்குட்டி போயேன். நம்ம ஊரே மொத்தமா போறோம் தெரியுமா? நானே எத்தனை வருஷம், 15 வருஷம் ஆச்சு அம்மாவே அங்க போய். அம்மா போய் 15 வருஷம் ஆச்சு. அப்புறம் எப்படி நீ போயிருப்ப? இன்னைக்கு போலாம் ஜாலியா. எங்க வீட்டுல அஜி கூட இருந்துக்க, பாப்பாஜி கூட நீ இருந்துக்க. அஜி கூட வருவியா வரமாட்டியா? அண்ணே வரா, நீ இங்கேயே இருந்துக்கிறியா? கொடுமுடி ஆத்துக்கு தாங்க போறோம். தீர்த்த காவடிக்காக நம்ம ஊர்லேருந்து எல்லாம் காவடிக்காக அங்கே போகிறாங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்கு. ஸோ வந்து நாங்களும் சேர்ந்து போகிறோம். அங்கே போய் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து அத்தை காலையில் வந்து லெமன் ரைஸ் அது கூட வந்து தயிர் சாப்பாடு செஞ்சுருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூட போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வருவாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து போனதே இல்லை. இந்த மாதிரி ஊர்லேருந்து எல்லாம் வந்து தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பிள்ளைங்களோட சேர்ந்து எல்லாருமே போகிறோம். இன்றைக்கி அங்கே போயிட்டு நம்ம ஊருமே கிளம்பிட்டோம். ரித்வினா ஸ்கூலுக்கு லீவ் போட வச்சாச்சு. மணியும் இன்னைக்கு லீவு. ஸோ வந்து அவங்க இருக்கனால்தான் இன்னைக்கு எங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாங்க. அப்படியே போயிட்டு இன்னைக்கு செம்ம ஜாலியா ஃபன் பண்ண போறோம். இவன்ட எங்க போறோம் கேளுங்க. இவன்ட எங்க போறோம் கேளு. தீ நான் இன்னைக்கு எங்க போறோம்? எந்த பீச்சுக்கு? கொடுமுடி பீச்சுக்கு போறோம். கொடுமுடி பீச்சுக்கு. கொடுமுடி பீச்சுக்கு போய் இருக்கியா? அந்த அளவுக்கு போலன்றாங்க. தண்ணி இல்ல போகுதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். தம்பி வரண்டி தங்க. வர வர வர. அம்மா மட்டும்தாங்க வரல, அவங்க மட்டும் வீட்டில் இருந்துக்கிட்டாங்க. அப்பா வந்து முன்னாடி ஊர்லேருந்து ஒரு 2 டெம்போ அது கூட வந்து ராலி இதெல்லாம் போகுதுங்க. ஸோ வந்து அவங்க கூட வந்து அப்பா வந்து முன்னாடி போயிட்டாரு. இப்போ இங்கேருந்து அத்தை மாமா நானும் மணி பிள்ளைங்க அப்படியே நேராக போய் ராஜாத்தி பிக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து போக வேண்டியதான். நீ போய் இறங்கி போய் போடுறியா? ராஜாத்தி மட்டும்தான் வராங்க. பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்குலாம் அனுப்பி விட்டுட்டாங்க. நாங்கள் போறதுக்கு முன்னாடி அவங்களும் கீழே வந்து ரெடியா நின்றுட்டு இருந்தா. அப்படியே என்ன பண்றேன்னு பாக்குறியா? செல்ல அவளு போன்ற பத்தியா? செல்ல என்னென்ன பண்றேன்னு பாக்குறேன். போற வழி ஃபுல்லா காடு ஃபுல்லா ரொம்ப காஞ்சு கருவாடா இருந்துச்சுங்க. இதுல லேசா தீ பிடிச்சா கூட வழி ஃபுல்லா தீ ஆயிரும்ல அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டே போனோம். முடிச்ச உடனே அம்மா பக்கம் போகுது. எங்கள் ஊரில் வந்து பழனி பங்குனி உத்தரத்து அன்னைக்கு வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த தீர்த்த காவடிக்காக இன்றைக்கி வந்து கொடுமுடியில் போய் தீர்த்தம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஊரே மொத்தமாக வந்து எல்லாம் மாலை போட்டிருந்தாங்க. மாலை போடாதவங்க கொடுமுடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க கூட தான் சேர்ந்து நாங்களும் வந்து நம்ம காரில் வந்துட்டோம். நாங்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டெம்போவில் அதெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி ஒரு 1 ஹவர் லேட்டாக தான் கிளம்பணும். ஆனால் அவங்க கூட வந்து கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். ரித்வினே அது சாக்கடடா, பீச்சுக்கு இனிமேல் தான் போக போறோம். கடையை பார்த்தோன்னே கை காட்டுறேன் நானுன்ட்டு. கூட்டம் பாரு கேளு.
காரை வந்து பார்க்கிங்கில் கொண்டு போய் போட்டு கரெக்டாக வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. அந்த அண்ணா கூட சேர்ந்து மணி வந்துட்டா அப்படியே. யானை எங்கடா? ஆமாடே யானை இருக்கு, யானை கிட்ட போ. நான் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுமா இந்த கலர். போட்டெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கூட வந்தேன். ஒரு ஆலமரம் மட்டும் இருக்கும், இது மட்டும் ஞாபகம் இருக்கு. இது ரொம்ப வருஷமா இருக்கு. அழகாபுரி உங்க ஏரியா தான். கோயம்புத்தூர் அழகாபுரியா? மக்களோட புழக்கம் அதிகமா இருக்குல்ல. தண்ணி கம்மி தான், போதும் குளிக்கிற அளவுக்கு இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்கு பத்தாதா? தண்ணி இருந்தாலும் திறந்துடுவாங்க. கர்நாடகாலே தண்ணி இல்லையாமா? வலுக்குது வலுக்குது. நான் செருப்பே போட்டலையே. அப்படியே அந்த பிள்ளை இறங்கி விடு. மக்கள் அங்கிட்டு போக போக தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கும். எவ்வளவு மக்கள் இருக்காங்க போப்பா தண்ணி. எல்லாரும் கொண்டு சாப்பிட்டு இருக்காங்க. நாங்களும் கொண்டு வந்தால் லெமன் ரைஸ், அது கூட வந்து தயிர் சாப்பாடு. நான் காலையில் வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் செஞ்சுருந்தேன். சேம் அதெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 12 o'clockலாம் போய் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கார் பார்க்கிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த ஆற்று லாஸ்ட்டில் வந்து கரை ஓரத்தில் வந்து உட்காந்துருக்கோம். இப்போது எல்லாருமே வந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. நாங்களும் அதே மாதிரி சேம் போனோன்னு வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்கோம். வீட்டில் வந்து 2-3 பாக்கு மட்டும் தட்டு இருந்துச்சு கையோடு, வந்து அது கூட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக 2 பிளேட் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். வந்து நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிக்க ஆரம்பித்தோம். தண்ணி ரொம்ப பெரிய அளவுக்கு போகலைங்க, ஓரளவுக்கு கொஞ்சமாக இருக்கு. ஏய் மகிழினி, எப்படி குளிச்ச? இந்த தண்ணியை போய் குடிக்கிற. செல்லு செல்லு செல்லு. எனக்கு தண்ணிக்குள்ள முங்குறது அப்படின்னா செம பயங்க. நான் வந்து முங்காமையே ரொம்ப நேரம் சமாளிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கே பக்கத்தில் இருக்க அக்காங்கெல்லாம் சேர்ந்து 2 பேர் வந்து என்னை ஃபுல்லாக முங்க வச்சுட்டாங்க. செம பயம், பயந்துட்டேன். அதுக்கப்புறம் மணியும் ராஜாத்தியும் 2 பேர் ஆமா
சேம் அந்தன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் பக்கத்து ஊர்லேருந்தும் ஆளுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து 4 பஸ்ஸில் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்களும் எங்களை பார்த்துட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களையும். குளிச்சு முடிச்சுட்டு நாங்களும் வந்து வெளியே கரைக்கி வந்துட்டோங்க. வந்தோடனே காவடி தண்ணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தையெல்லாம் அவங்க வந்து அந்த காவடி துணியை வச்சு கட்டி வச்சுட்டு அடுத்து வந்து சாமி கும்பிட்டு அந்த காவடியில் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே கரைக்கி அங்கிட்டு போய் வந்து கோயில்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாருமே கிளம்பிட்டோம். எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம், காரில் வச்சுருந்தோம். இந்த அடிக்கிற வெயிலில் வந்து அந்த ஈரமெல்லாம் காஞ்சிருச்சு. ரித்வினுக்கு கரைக்கி போனதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து திரும்பி நினைஞ்சிரும்னு சொல்லிட்டு மாற்றி விடலை. இப்போ கரைக்கி வந்தோடனே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நேராக வந்து கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இனி போய் சாமி கும்பிட்டு நான் அடுத்து அங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். வளைஞ்ச காலமா கரவியை கூட்ட போனா வயசாகிருக்கும்ல அப்பா, கால் சுடலையா அவனுக்கு? அப்பா சுடுதே, சரி போடலையே. கடும் விரதத்தில் வந்திருக்கேன் நான், அதனால சரி போடல, மாலை போடல. அப்ப எல்லாம் சாமி கூட போயிருவாங்க. உள்ள போ. ஏய் கார் ஓட்டுற, வா போலாம். ரிதின் செருப்பு கழட்டு சாமி, டக்குன்னு போயிட்டாங்க எல்லாரும். கோயில் சைலண்டா இருக்கு. இந்த மரம் மிகவும் பழமையான மரம், பிரம்மா. இது என்னது, வன்னி மரமா? இது அந்த பூ இது மாட வரும். அந்த பிள்ளைக்கு என்னது, போலாமா? ரிதின் அம்மா எங்க விட்டுட்டு போயிடலாமா? அம்மாவை இப்படி தூங்குது, வீடு மாதிரி படுத்து வச்சு. முத்துராஜபுரம் கோயிலேருந்து கிளம்பி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இங்கே ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குங்க, அந்த கோயிலுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நான் இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். கோயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்டுக்குள்ளே ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நடந்து போகணும். முதல்ல உண்டான மகாலட்சுமி கோயில் வந்து இங்கே தான். இங்கே இருந்து தான் வந்து எடைகோட்டைக்கே வந்து அந்த பிடிமண் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரனால எங்கடா இருக்குது அப்படின்ற மாதிரி நானும் வந்து பார்த்துட்டு போனேன். ரொம்ப ஒத்தடி பாதை மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே தான் எல்லோரும் இறங்கி போய் சாமி கும்பிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவே பார்த்தீங்க அப்படின்னம்னா நான் சின்ன வயசில் போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பாப்பா தூக்கத்தில் இருக்கியா? எந்திரிச்சியா? தூங்கிட்டு இருக்கியா? நீங்கள் நடங்க. இங்கே தானுங்க அந்த மகாலட்சுமி கோயிலே இருக்குது. உள்ளே போய் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டு லாஸ்ட்டாக போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு சொல்லி கும்பிட்டு வரோம். இந்த கோயில் வந்து எங்களோட முன்னோர்கள்லாம் வந்து உருவாக்கின ஒரு கோயில். பிரிட்டிஷ் காலங்கள்லாம் இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தலையில் தேங்காய் உடைக்கிறது வந்து அப்போ இருந்தே இருந்திருக்கு, அந்த ஒரு வழக்கமாக. அப்போ வந்து இவங்க எப்படி உடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரவங்க வந்து கல்லை வந்து தேங்காய் மாதிரி வடு வச்சு வச்சுருக்காங்க. இது எப்படி உடையும், இதை உடச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க போல். அதை தேங்காய் வந்து நம்ம தலையில் உடைக்கல, அந்த கல்லே வந்து 2 தேங்காய் மாதிரியே உடஞ்சிருக்கு. அதை வந்து எடுத்து வச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த இடத்துல வந்து நாங்கள் அதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாரு. இந்த கோயில்லையும் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் உடச்சிருந்துருக்காங்க. மேட்டு மகாதானபுரம் அப்படின்ற ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கரூர்கிட்ட இருக்குது, அந்த கோயில்லையும் சேம் இதே மாதிரி வந்து வெள்ளக்காரவங்க வந்து கல்லை வந்து தேங்காய் மாதிரி நீங்கள் உடச்சி காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதையும் அந்த கல் வந்து தேங்காய் மாதிரி உடஞ்சதையும் எடுத்து அவங்க வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சு அங்கே வந்து எக்ஸிபிஷன் மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த பாக்ஸில் இருந்ததை நானே லைவில் பார்த்துருந்துருக்கேன். அவரே சொல்லுவார் பாருங்கள். தலையில் தேங்காய் உடைச்சது இதுதான், கல்லா உடைச்சது இதுதான், சொத்து சம்பாரிச்சது
திருப்பிங்களா இல்ல அரவக்குறிச்சி கிட்டக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பேக்கரியில் தான் போய் டீ காஃபிலாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். உண்மையே சூப்பராக இருந்துச்சு. பஜ்ஜிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அவங்க அதுக்கு கொடுத்துருந்த சட்னி இதெல்லாம் புகையில் வந்து பணியாரம் ஊற்றிட்டு இருந்தாங்க. சரி எல்லாத்துக்கும் வந்து பணியாரம் ஒரே ஒரு செட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு இருக்கோம். அவங்க கொடுத்துருந்த புதினா சட்னியோட இது நல்லா இருந்துச்சுங்க. ஸோ வந்து ரெசிபி எப்படின்னு சொல்லி அத்தை வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. டீயை குடிச்சிட்டு கிளம்புனா தாங்க அடுத்த நேரம் வந்து இவங்க வீட்டில் ராஜத்தி அவங்க வீட்டில் தான் வந்து நிப்பாட்டினோம். நாங்களும் வந்து செம்ம டயர்டாயிட்டோம். பிள்ளைங்களை கீழே வர சொல்கிறையா பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னோம். மகிழ் நீ வந்திருக்கு வரீங்களாமா அப்படின்னு சொல்லி ராஜத்தி சொன்னோன்னே பிள்ளைங்க விழுந்தடிச்சிட்டு ஓடி வந்தாங்க பாப்பா பார்க்கறதுக்கு. அந்த பிள்ளைக்கு வேற குசிய சண்டைக்கு என்ன வேணும் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஊருக்கு வந்து ரீச் ஆயிட்டாங்க. ஊருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னம்னா அங்க இருக்கவங்க எல்லாருமே பழனிக்கு வந்து பாத யாத்திரையா கிளம்புறாங்க. சோ வந்து தீர்த்தக்காவடி எடுத்துட்டு அது கொஞ்சம் டிராபிக் ஆயிருச்சு. நான் அதை கிளம்புறதுக்கே இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும். அரை மணி நேரம் அந்த பிள்ளைங்களை வச்சுட்டு கார்க்கில் உட்கார முடியல. நான் இறங்கி நடந்தே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இறங்கி நடந்தே போய்கிட்டு இருக்கேன் பிள்ளைங்களை கூப்பிட்டு. நம்ம ஊர்லேருந்து தீர்த்தக்காவடிக்கு போனவங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு இன்னும் அவங்க வர்றதுக்கே இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்பா வந்து அவங்க கூட தான் போயிருக்காங்க. இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிரும் அப்படின்னு சொன்னார். பிள்ளைங்க இப்போயே நொய் நொயின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு போனோன்னு ஹீட்டரை போட்டு விட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி விடணும். ஏன்னா அந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு மாதிரி வந்து அரிக்குது அப்படின்னு சொல்லி ருத்வின்லாம் சொல்லிட்டு அம்மா வந்து கரெக்டாக வெளியவே நின்றுட்டு இருந்தாங்க. என்னடா டைம் ஆகுது இன்னும் யாரையும் காணமேன்னு சொல்லிட்டு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. சரியாக மணி 7:30 ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வர லேட் ஆகும். காவடிக்காரங்க வர்றதுக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பாப்பா அழுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோம். செம்ம டயர்டாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக வந்து இப்பெல்லாம் பிள்ளைங்க கூட போய் வெளியே விளாண்டுட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இந்த டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சுனே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.